நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். Redmi 9 Prime அப்புறமா Redmi 10 Prime அப்படிங்கிற புது ஃபோனை இந்தியாவில் ஷாமி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, மீடியா டெக்கோட G88 ப்ராசஸர், 50 MP குவாட் கேமரா, செம்மையான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து இந்த ஃபோனில் வந்து ஹைலைட் ஆகுது சொல்கிறாங்க. பட் கடைசியாக வந்தால் Redmi 9 Prime கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அப்போ 10500 லான்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ 12500 லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நான் ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி நிறைய பிடிக்காத விஷயங்களும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட டிசைன். இந்த பட்ஜெட் ஃபோனில் இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் தான் வந்து கொடுப்பாங்க, இது ஒயிட் கலர் வேரியண்ட்டில் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் எல்லாம் அந்தளவுக்கு தெரிய மாட்டுது. அதுவும் இல்லாமல் இந்த டிசைன்லேயே வந்து இந்த கேமரா செட்டப் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து அந்த பிளாக் கலரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த பம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டான ஃபோன்ஸில் இல்லாத ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் இந்த ஃபோனை வந்து நான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்தது அந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே. டிஸ்பிளே அப்படிங்கும்போது இங்கே 6.5 inch ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து 90 Hz அடாப்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து சப்போர்ட் இருக்குது. அது என்ன அடாப்டிவ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 3 types ஆஃப் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து ஒர்க் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 45 Hz வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு பேஜ் நம்ம பார்க்கும்போது 45 Hz வந்து மாறியும். அடுத்தது வந்து 60 Hz, இது வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது 60 FPS அதில் ஒர்க் ஆகும்பொழுது இந்த 60 Hz வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து தான் 90 Hz. இந்த 90 Hz வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஜஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும். அது இல்லாமல் நீங்கள் கேம்ஸ் விளாடும் போது கேமில் வந்து சப்போர்ட் இருந்தது அப்படின்னா 90 Hz வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மூணுமே வந்து இதில் ஒன்றா இருக்கிறதுனால இது வந்து அடாப்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பரான ஒரு ரெஃபரன்ஸ் ரேட்டையும் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல 400 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவுடோரில் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. வீவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. இதில் வந்து ஒயிட் வைன் எல்லோன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரீமிங்கில் இப்போ நம்ம ஏதாவது ப்ரைமில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வீடியோ பார்க்கும்பொழுது அதில் வந்து ஹெச்டியில் வந்து ப்ளே ஆகுது. ஆக மொத்தம் இந்த டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனில் இருக்கிற மீடியா டெக் G88 ப்ராசஸர். ஸோ இந்த G88 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் டெபியூ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் டைமே இந்த ஃபோனில் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எங்கேருந்து வந்து ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட G85 ஒரு ப்ராசஸர் இருந்ததில் அந்த ப்ராசஸர்லேருந்து லைட்டாக வந்து அப்கிரேட் பண்ணி இதை வந்து G88 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கேம் விளாடும் போது எல்லா நேரத்துலையும் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்ம ஹையரன் கேம் விளாண்டாலும் சரி இல்லை வந்து சும்மா லோவான கேம் விளாடாலும் சரி எல்லா நேரத்துலையுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டே டு டே யூஸ் பண்ணும்போதும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த குறையுமே இல்லை, நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நார்மலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஓவர் ஹீட் பிரச்சனை வந்து இருக்கும். இங்கே வந்து ஓவர் ஹீட்டிங் பிரச்சனையே இல்லை, ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோனில் இருக்க ஆடியோ குவாலிட்டி. ஆடியோ அப்படிங்கும்போது இங்கே ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 speakers வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ எஃபெக்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர். ஸோ அதோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக இருக்குது. அது மாதிரி கிளாரிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. ஹை வால்யூம்லையும் வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மைக்குமே பார்த்திங்க அப்படின்னா டுயல் மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் கால்ஸ் பேசும்போது இன்னொரு மைக்கில் இருந்து வந்து நாய்ஸை வந்து எடுத்து அந்த நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கால் குவாலிட்டி நம்ம பேசும்போது ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக ஷாமி ஃபோனில் கொடுக்குற மாதிரி மேலே வந்து ஐஆர் பிளஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 3.5 mm ஆடியோ போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ ஜாக் இருக்கிறதுனால TWS இயர்ஃபோன்ஸ் வந்து தேட வேண்டியதில்லை, இல்லை ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை தேட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள்கிட்ட நார்மலான ஒயர்டு இயர்ஃபோன் இருந்தாலும் தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது அதில் இருக்கிற ஹியூஜான ஒரு 6000 mAh பேட்டரி. ஸோ 6000 அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து 2 நாளைக்கு வந்து தாராளமாக வந்து சார்ஜ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கே ஒரு நாள் வந்து தாக்கு பிடிக்கும். நார்மல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலே தான் வந்து தாராளமாக வந்து வரும். 22.5 watts சார்ஜர் வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து சப்போர்ட் பண்ணாது. இதில் வந்து 18 watts தான் வந்து இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம சார்ஜ் போடும்போது அதிகபட்சமாக 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இதோட டைம் வந்து எடுத்துக்குது. இப்போ இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த ஃபோனோட கான்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஃபோனோட மைனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் இந்த ஃபோனில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நான் பார்க்குறதுல எனக்கு ஃபஸ்ட் இதில் ரொம்ப பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது பார்க்குறதுனால சாலிடாக தான் இருக்குது. பட் இதோட பில்டு ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மெயின் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து இருக்குது. இந்த சென்டர் ஃப்ரேம் கூட வந்து மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா பில்டு வந்து நல்லா சாலிடாக இருந்திருக்கும். ஸோ அந்த பில்ட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு எனக்கு காம்ப்ரமைஸாக இல்லை. இந்த ஃபோனை ஹைலைட்டாக சொல்கிறது 50 MP கேமரா கொடுத்துருக்கோம், 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கோம், 2
2 megapixel மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்கோம், 2 megapixel டெப்த் சென்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்கோம், சூப்பரான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்றாங்க. சென்சர் நேம் எதுவுமே வந்து சொல்லல, இந்த சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க எதுவுமே சொல்லல. இது எடுக்கப்படுற இமேஜஸ் வந்து பகல்ல குவாலிட்டியா தான் இருக்குது இல்லைன்னு சொல்லல, அதே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சாச்சுரேட்டடா இருக்குது. கொஞ்சம் வந்து கலர்ஸ் வந்து என்ஹான்ஸா தெரியணுங்கிறதுக்காக அவங்க சாச்சுரேஷன் வந்து சாஃப்ட்வேர்ல ஏதோ பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து கொஞ்சம் வந்து ஓவர் சாச்சுரேட்டா வந்து காட்டுது, ஓவர் சாச்சுரேட் ரொம்ப கலரா காட்டுது. அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போசர் வந்து கொஞ்சம் அதிகமாயிருது. நீங்க பகல்ல வெளிச்சத்தில் எடுக்கும்போது எக்ஸ்போசர் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். பட் எக்ஸ்போசர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிறதுனால அங்கங்க வந்து வெள்ள வெளியா வந்து தெரியுது. ஸோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து இந்த பேக் கேமராவில் வந்து இருக்குது. பட் இது சாஃப்ட்வேர்ல சரி பண்ணக்கூடியது தான். பட் அவங்க எந்த அளவுக்கு அதை சரி பண்ண போறாங்கிறது தெரியல. இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இந்த கேமரா வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளோட தான் இருக்குது. அடுத்ததான் 8 megapixel அவங்க கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா, இதை தான் நான் ஹைலைட் பண்ணி ஆகணும். இந்த செல்ஃபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு பட்ஜெட் ஒரு 6000-7000 போன்ல எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. எப்படி சொல்றது அப்படின்னா முகமெல்லாம் வந்து ஒரு மாதிரி சாச்சுரேட்டட் ஆகுது. அதே மாதிரி அவங்க அந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆப்டிமைஸ் வந்து பண்றாங்க. அந்த ஆப்டிமைசேஷனே வந்து அந்த இமேஜ் வந்து கெடுத்துருது. நம்ம மூஞ்ச பாக்குறது நமக்கே பிடிக்கல. ஸோ க்ளோஸ்அப்லாம் பார்க்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதே நான் வேற போன்லேயே நான் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். சரி நம்ம எடுக்கிற இடம் வந்து சரியில்லையா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். எங்க எடுத்தாலுமே அந்த செல்ஃபி நம்ம முகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வந்து எடுக்க மாட்டேது, ஸ்கின் டோன் வந்து மாறி தெரியுது. ஸோ இதேமே அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ல வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நல்ல சென்சரா இருந்தது அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ல சரி பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு சரி பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் வந்து இந்த போன்ல இருக்க கேமரா பொறுத்தளவுல ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். கேமராக்காக இந்த போன் நம்ம வாங்குற அளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது. ஸோ கேமரா அப்படிங்கும் போது ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததா இதில் இருக்கிற ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். ஸோ இதில் ப்ரீ இன்ஸ்டால்ட் நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஷவுமி ஃபோன்ஸ், மி ஃபோன்ஸ், ரெட்மி எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து அவங்க எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுலேயும் வழக்கம் போல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கெட் ஆப்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அது தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லாத நேரத்தில் நமக்கு அனுப்புது. அந்த ஆப்பெல்லாம் கூட அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். நமக்கு தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம ஆட்ஸ் வந்து டேரெக்டாக டிஸ்பிளே ஆகிறது இல்லை, அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பி இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், இதை அப்டேட் பண்ணுங்கள், அதை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது. நமக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ நான் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்து நம்ம பழகிட்டோம். இப்போயும் வந்து அந்த ப்ரீ இன்ஸ்டால்டாக ஆப்ஸை கொடுத்து அதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை புஷ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எனக்கு சரியாக படலை. ஸோ அதை இந்த ஃபோனோட ஒரு மைனஸாக பார்க்குறேன். இப்போ இந்த ஃபோனோட வெர்டிக்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை 2000 ரூபாய் வந்து பழைய ரெட்மி 9 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது கூட தான் விற்கிறாங்க. அதே மாதிரி இதோட ஹை வேரியன்ட் அதாவது 6 GB 128 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கும், அந்த 4 GB 64 GB வந்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு 2500 ரூபா 4000 ரூபா கூட தான் வந்து வருது. அந்த அளவுக்கு இதில் ஒருத்தர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய இடத்துல வந்து கோட் அவுட் இருக்காங்க. அது என்னென்ன இடங்கள்லாம் ஏற்கனவே உள்ள சொல்லிட்டேன். பில்ட் குவாலிட்டி, கேமரா, ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ், சார்ஜர், ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து கோட் அவுட் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து இதில் ஆப்டிமைஸ் பண்ணி இவங்க பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் வந்து பழைய ப்ரைஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக ஒரு சாய்ஸாக இருந்திருக்கும். இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரெட்மி நோட்டன் வந்து இதோட நல்ல ஒரு ஆம்லோட் பேனல் டிஸ்பிளேயோட ஒரு 15000 ரூபா அதாவது 2500 ரூபா கூட போட்டால் நல்ல ஒரு ஃபோன், இதோட நல்ல ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இன்னுமே அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். இன்னும் ரெட்மி நோட்டனுக்கும் இந்த ஃபோனுக்கும் இன்னும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓவரால் இந்த ஃபோனில் வந்து கேமரா நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. என்ன பில்ட் குவாலிட்டி அந்த பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா இருக்கா ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து போகலாம். இந்த ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நான் சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.